Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ கிளாஸ் 11th அண்ட் 12th கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட் டைம் எக்ஸாம் சென்டம் சேலஞ்ச் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து பிசிக்ஸ்ல நம்ம படிக்கக்கூடிய அந்த டைம் ப்ரிப்பரேஷன் டைம் ஈவினிங் 7:15 இருந்து 8:30 பிஎம் 1 hour and 15 minutes, இல்ல நீங்க வேற டைம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கொடுத்த டைம் ஸ்டடி பிளான்ல. என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா inside topics அதாவது dimension and dimensional quantities. பரிமாண மற்றும் பரிமாணமற்ற அளவுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது 3 மார்க்ல கூட கேட்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3ல 5 மார்க் கேட்டகரியில அதே மாதிரி 3 மார்க்ல இன்னொன்று இருக்கு ரொம்ப முக்கியம், ரூல்ஸ் ஆஃப் சிக்னிபிகன் ஃபிகர்ஸ் தமிழ்ல வந்து முக்கிய எண்ணுருக்களின் விதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 5 மார்க்ல வந்து 5th க்வெஸ்சன் ரோமன் லெட்டர் 3ல. சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு 1.13 and 1.15 இதே இது எக்ஸசைஸ் புக் பேக்ல நியூமரிக்கல்ஸ் இருக்கு அதாவது பயிற்சி கணக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 3, 4 and 5 ஓகேவா. சோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து 11th பிசிக்ஸ்க்கான போர்ஷன். இதோட 11th பிசிக்ஸ்க்கு வந்து யூனிட் 1 முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 12th பிசிக்ஸ்க்கு டே 3க்கான போர்ஷன் என்ன அப்படிங்கறத பாப்போம். 12th பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுல வந்து புக் பேக் வந்து ராங் லெட்டர் 1 மார்க் கேட்டகரி 11ல இருந்து 15 வரைக்கும் உள்ள க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து 2 மார்க் கேட்டகரியில புக் பேக்ல ராங் லெட்டர் 2ல Question number 19, 20, 21. சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு 1.17, 1.20, 1.24 அப்புறம் புக் பேக்ல எக்ஸசைஸ் அதாவது நியூமரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து பயிற்சி கணக்கு அதுல வந்து 10, 14, 15 என்ற ப்ராப்ளம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இது வந்து டே 3க்கான 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான போர்ஷன். சோ நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.